பாட்டி கொஞ்சம் வரீங்களா? உங்களுக்கு தண்ணிலாம் நீங்க எங்க இருந்து பிடிக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு தண்ணி போட்டு கொடுத்துருக்காங்களா? எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு தண்ணி போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இங்க இந்த பாட்டிக்கு தண்ணி இருக்காளன்னு கேப்போம். மூணு தெரு வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. பாட்டி நீங்க எங்க தண்ணி பிடிக்கிறீங்க? குடிக்கிறீங்க? ஓகே, தண்ணி இங்க உள்ள வருதுங்களா? உள்ள பைப் ஓகே, தெருவுல போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. அக்கா நீங்க புதுமானீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குங்களா? தண்ணி போதுன்ற அளவுக்கு வருதுங்க? தண்ணி பரவாயில்ல, போதுன்ற அளவுக்கு தண்ணி பரவாயில்ல. அக்கா உங்களுக்கு தண்ணி எல்லாம் வருதுங்களா? கரெக்டா எங்களுக்கு இங்க தண்ணி வருது. இந்த ரெண்டு தெருவு தண்ணி வந்தா போருமா? அந்த அண்ணன் புதுமான இந்த பூரா காயறாங்களா? நானும் அது மாதிரி இருந்தா சட்டிக்கு தானே வருவான். இருக்குன்றதால ஒரு பூச்சி போட்டு இருக்கும், ஒரு பாம்பு அந்த மாதிரி எந்த அளவுக்கு மோசமா இருக்கு நீங்களே பாருங்க. அதனால ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு இங்கே ஒரு ரோடு போட்டு கொடுங்க. ரோடு போட்டு கொடுத்துட்டு ஒரு வடிகால் அமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம இந்த தெருவில் கடைசி வீடு ஒருத்தவங்களுக்கு இருக்கு, அவங்கள்ட்ட கேட்போம். அக்கா உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குங்களா? இல்லை தண்ணியெல்லாம் கரெக்டாக வருதுங்களா? எங்களுக்கு தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் தண்ணியெல்லாம் வருது. அதாவது உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு வருதுங்களா குடிக்கிற தண்ணி? போதும், போதும். சுத்தமான நிலைமையில் வருதுங்களா? சுத்தமாக வருது. ஓகே, மறிச்சிட்டாங்கன்னா இன்னொரு வீட்டுக்காரங்களுக்கு போக வழியே கிடையாது. இதில் இதாங்க வழி. இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு நம்ம போகணும்னா அதுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்தாகணும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராம மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு இருக்குது. எங்களுக்கு தண்ணி வருது அப்படின்னு நிறுத்தாமல் பக்கத்தில் வரலையப்பா அவங்களுக்கு வர்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்கன்னு மூணு பேருமே சொல்லியிருக்காங்க. வாங்க அக்கா, உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எப்படி இருக்கு? தண்ணி போதுன்ற அளவுக்கு வருதுங்களா? தண்ணி சைடுல எல்லாத்துக்கும் வருது. இந்த பக்கம் வருதுங்களா? லாஸ்ட் எல்லா பக்கம் அந்த பக்கம் இல்ல, பழுப்பு கிடையாது. அந்த பக்கம் தண்ணி வரல. யாரா கேட்டாங்களா எங்களுக்கு போட்டு விடுங்க, யாரா சொல்றாங்களா போட்டு தரோம் அப்படின்னு? அது வரைக்கும் தெரியல. இந்த பக்கம் தண்ணி வருது. இப்ப இவங்க என்ன சொல்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்றாங்க தண்ணி பிரச்சனை இந்த டேங்க்ல இருந்து பிடிக்கிறோம், வீட்டுக்கு வீட்டு போடலன்னு. ரோடும் போடுறேன்னு சொல்றாங்க, இதுக்கப்புறமா கவுன்சிலர் வந்து பழுப்பு எடுத்து தரேன்னு சொல்றாங்க. வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்? வேற என்ன பிரச்சனை? தண்ணி பூரா வந்து கேகால் தெருவு பூரா இங்கே குட்டை மாதிரி நிற்குது. அதுக்கு ரெடி பண்ணி தண்ணி போற மாதிரி வெயிட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். இந்த வரையில மின்டைம் தண்ணி தூக்கு போக முடியல. அடுத்தவங்க இடத்துல நாங்கள் தண்ணி போட்டு, அதாவது ரோட்டு தெருவில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு. அவங்க வந்து கேட்டு போட்டு பூட்டு பூட்டு போயிடறாங்க, வர முடியல. அந்த சேத்துல நடந்து வந்தாதான் வர முடியும்னா தண்ணி மொல்ல முடியாது. உங்க தெருவில் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. தண்ணி எல்லாம் நீங்க எப்படி பிடிக்கிறீங்க? மின்டைங்க வந்து அதான் அவங்க திறந்தா மட்டும்தான் பிடிக்க முடியலன்னா பிடிக்க முடியாது. தெரு பைப் தண்ணி எல்லாம் கிடையாது, மின்டைங்க தண்ணி மட்டும் தான், வேற எங்கேயுமே போக முடியாது. அதாவது அந்த ரோட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காந்தி நகர்ல இருக்கோம். காந்தி நகர்ல எந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குன்ட்டு மக்கள்கிட்ட கேட்டுதான் தெரியும். வாங்க நம்ம நேராக கலா கலாய்வு பண்ணுவோம். அக்கா நீங்கள் புதுமானீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குங்களா? தண்ணி போதுன்ற அளவுக்கு வருதுங்க? தண்ணி பரவாயில்ல, போதுன்ற அளவுக்கு தண்ணி பரவாயில்ல. அக்கா உங்களுக்கு தண்ணிலாம் வருதுங்களா? கரெக்டா எங்களுக்கு இங்கே தண்ணி வருது. இந்த ரெண்டு தெருவு தண்ணி வந்தால் போருமா? அந்த அண்ணன் புதுமான இந்த பூரா காயறாங்களா? நானும் அது மாதிரி இருந்தால் சட்டிக்கு தானே வருவான். அதாவது இந்த ரெண்டு தெருவுக்கு வருது. இந்த ரெண்டு தெருவு வருது. அந்த பக்கம் ஊருங்களெல்லாம் போற பேர் அவஸ்தப்படுறாங்க. இந்தந்த பக்கம் என்ன சொல்றானா, இந்த தெருவுல இந்த தெருவுல பிரச்சனை இல்ல தானே? இந்த அளவுக்கு தண்ணி வருது. ஓகே, இப்ப இந்த தெருவுல வந்து பாத்தீங்கன்னா புதுமனையில ஒரு ஒரு கிளை தெருவு மாதிரி இருக்கும். இந்த தெருவுல பாத்தீங்கன்னா ஓகே, இந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை, ஆனா அந்த ஒரு மூணு தெருவுக்கு அண்ணா பாத்தீங்கன்னா யாருக்குமே தண்ணி இல்லை. இந்த சைட் எல்லாம் பழுப்பு இல்லைன்னு சொல்றாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வரல, நாங்க பிரச்சனை பண்ணோம்ல, அதே மாதிரிதான் அந்த மூணு தெருவுக்கு அப்புறம் யாருக்கும் தண்ணி வரல. எங்களுக்கு வருது, அவங்களுக்கு என்னன்னு பாருன்னு சொல்றாங்க. இந்த தெருவுல தண்ணி நல்லா வருது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாக்கடையா இருக்கு, ஒரு சுத்தம் இல்ல. ஆமா இப்ப சரி பண்ணாங்களா? சீர் பண்ணி தான் விட்டாங்களா? தண்ணி போகுது, இப்பதான் தண்ணி மழை பெஞ்சா போயிடும். ஓகே, பிரச்சனை இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா தூர் வர்ற பணி பண்ணிருக்காங்க, அதனால பாத்தீங்கன்னா அந்த பழுப்பு போட்டிருக்காங்க, அதனால தண்ணி பிரச்சனை இல்லை. அதாவது சாக்கடை தண்ணி கரெக்டா போயிடும். தண்ணி இந்த தெருவுல பிரச்சனை இல்ல, கிளை தெருவுல. அடுத்தடுத்த தெருவுல என்ன பிரச்சனை பாப்பாங்க? எங்க மின்டைம் போற வழியில தண்ணி நிக்குது, நடக்க முடியல.
அதாவது உங்க வீட்டுக்கு போற வழியில? எங்க வீட்டுக்கு போற மின்டேங்க வர இது. உங்க வீடு எங்க இருக்கு? அங்க கடைசி தெருல. அந்த லாஸ்ட்ல போய் லெஃப்ட் போணும். அப்படிங்க வந்த வரையில மின்டேங்க தண்ணி தூக்கு போக முடியல. அடுத்தவங்க இடத்துல நாங்க தண்ணி போட்டு வரோம். அதாவது ரோட்டு தெருவுல பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு. அவங்க வந்து கேட்டு போட்டு பூட்டு பூட்டு போயிறாங்க. வர முடியல. அந்த சேத்துல நடந்து வந்தாதான் வர முடியும். தண்ணி மொள்ள முடியாது. உங்க தெருவுல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. தண்ணி எல்லாம் நீங்க எப்படி பிடிக்கிறீங்க? மின்டேங்க தான் அதான் அவங்க திறந்தா மட்டும்தான் பிடிக்க முடியலன்னா பிடிக்க முடியாது. தெரு பைப்பு தண்ணி எல்லாம் கிடையாது. மின்டேங்க தண்ணி மட்டும் தான். வேற எங்கேயுமே போக முடியாது. அதாவது அந்த ரோட்ல இருந்து உள்ள போறது உங்க தெரு இருக்கு. பக்கத்துல அதுக்கு பக்கத்துல எந்த இதுலயும் தண்ணி இருக்குங்களா இல்லீங்களா? அந்த அந்த ஒரு அந்த வயல் மட்டும் தான் மீதி எல்லாம் மண் அடிச்சிட்டாங்க. அந்த வயி பாதையில இந்த மாதிரி இப்ப போறோம்ல, அந்த மாதிரி அந்த போற வயல் மின்டேங்க இருந்து அந்த வயல நடக்க முடியல. சரிங்கக்கா, ரோட்ல தண்ணி நிக்குது. ஓகே, நீங்க குடிக்கிறதுக்கு மின்டேங்க போறீங்க. வீட்டுக்கு வீட்டுக்கு பழு போட்டு கொடுக்குறாங்க. குடுத்துருக்காங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. ஏன்னா இந்த தெருவுல இந்த தெருவுல அந்தாண்ட அங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப என்ன, அதுக்கப்புறம் மூணு தெரு போடல. ஆமா, பாத்தீங்கன்னா இப்ப புதுமனையில பாத்தீங்கன்னா பாதி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை எதுவும் இல்ல. வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அக்கா சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கே வழி இல்லை. பக்கத்து வீட்டுக்கு வராங்க வழியில் தான் போகிறாங்க. நடந்து போகிறதுக்கும் வழி பிரச்சனை இருக்குது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மினிடேங்கில் தான் எடுத்து பிடிக்கிறாங்களா, அதையும் நம்ம நேரடி கலவாய்வு பண்ணுவோம். அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, யாருக்குமே வந்து தனி ஒருத்தவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி பழு போடுவாங்க இல்லைங்களா. இங்கே போட்ட மாதிரி மற்ற இடத்துல போட்ட மாதிரி எங்கேயுமே போடல. அங்கே வாங்க நேரடி கலவாய்வு பண்ணுவோம். அக்கா உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எப்படி இருக்கு? தண்ணி போதுன்ற அளவுக்கு வருதுங்களா? தண்ணி எல்லாம் இந்த சைடுல தண்ணி எல்லாம் வருது. இந்த சைடுல எல்லாத்துக்கும் வருது. இந்த பக்கம் வருதுங்களா? லாஸ்ட் எல்லா பக்கம் அந்த பக்கம் இல்ல, பழுப்பு கிடையாது. அதனால தண்ணி வரல. யாரா கேட்டாங்களா எங்களுக்கு போட்டு விடுங்க, யாரா சொல்றாங்களா போட்டு தரோம் அப்படின்னு? அது வரைக்கும் தெரியல. இந்த பக்கம் தண்ணி வருது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அக்கா சொன்ன மாதிரி தான் அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு தண்ணி பிரச்சனை இல்லை. அதாவது காந்தி நகர்ல ஒரு நாலு தெரு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அந்தாண்ட வந்து பாத்தீங்கன்னா யார் வீட்டுக்கும் தனி தனியாக அதாவது போட்டு கொடுக்குறாங்களா, வீட்டுக்கு வீடு தண்ணி பழுப்புன்னு அந்த மாதிரி யாருக்குமே போட்டு கொடுக்கல. அதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை நம்ம நேரிலே போய் பார்ப்போம். நம்ம எல்லாத்தையும் கலாய்வு பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வருவோம். பாஸ் நம்ம ஒரு ரெண்டு மூணு தெருவை தாண்டி வந்தாச்சு. இந்த தெருவில் வந்து பழுப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம இந்த தெருவில் இருக்க ஜனங்கள்கிட்ட போய் கேட்போம் எந்த அளவுக்குன்னு. ஒரு அம்மா இருக்காங்க, இவங்கள்ட்ட கேட்போம். பாட்டி கொஞ்சம் வரீங்களா? உங்களுக்கு தண்ணிலாம் நீங்க எங்க இருந்து பிடிக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு தண்ணி போட்டு கொடுத்துருக்காங்களா? எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு தண்ணி போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இங்க இந்த பாட்டிக்கு தண்ணி இருக்காளன்னு கேட்போம். மூணு தெரு வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். பாட்டி நீங்க எங்க தண்ணி குடிக்கிறீங்க? குடிக்கிறேன். ஓகே, தண்ணி இங்க உள்ள வருதுங்களா? உள்ள பைப். ஓகே, தெருவுல போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. ஓகே, தண்ணி எல்லாம் இருக்கு. ஆனா பைப்பு தான் போடல. அது உள்ள இருந்து அப்படியே சும்மா இது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. தண்ணி ஆனா உங்களுக்கு வருது? தண்ணி வருது. சரி, வந்து பாத்தீங்கன்னா மூணு தெருவுல சொன்ன மாதிரிதான் இந்த தெருவுலயும் சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் இல்ல. இப்ப புதுமனையோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தெருவுல வருது அந்த தெருவு, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது, அந்த கடையில இருந்து அந்த பக்கம் இருக்க நாலு தெருவுலையுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த தெருவுல வருது. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிராம மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கு. எங்களுக்கு தண்ணி வருது அப்படின்னு நிறுத்தாம பக்கத்துல வரலையப்பா, அவங்களுக்கு வர்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்கன்னு மூணு பேருமே சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த தெருவில் கடைசியில் பார்ப்போம். இந்த வீடு பார்த்துட்டு அடுத்த தெருவில் எந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது என்னன்னு கேட்போம். தண்ணி பிரச்சனை இருக்கா இல்லையா என்னன்னு கேட்கறதுக்கு அவ்வளோதான். வந்து நம்ம இந்த தெருவில் கடைசி வீடு ஒருத்தவங்களுக்கு இருக்குது, அவங்கள்ட்ட கேட்போம். அக்கா உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குங்களா, இல்லை தண்ணியெல்லாம் கரெக்டாக வருதுங்களா? எங்களுக்கு தண்ணி எல்லாம் கரெக்டாக தான் போகும். தண்ணியெல்லாம் வருது. அதாவது உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு வருதுங்களா குடிக்கிற தண்ணி? போதும் போதும். சுத்தமான நிலைமையில் வருதுங்களா? சுத்தமாக தான் வருது. ஓகே, மற்றபடி இந்த மழை பெய்யுற டைமில் சாக்கடை தேங்கிறது அந்த மாதிரி? தேங்கி நிற்கிதுப்பா. எங்கே நிற்குதுங்க? எந்த இடத்துல? இங்கெல்லாம் நிற்குதா? இங்கே நிற்குது. அதாவது அந்த வீட்டு மனு காலியாக இருக்கிற இடத்துல நிற்குது தண்ணி. ஓகே, இந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை சுத்தமாக இல்லை. கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சுன்னா ஒரு சில இடத்துல வீடு கட்டாத இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை புதுமணில இந்த தேர்வில். அடுத்து நாம அப்படியே வாங்க நேராக உள்ள போய் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த தேர்வில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், இவங்க எப்படி தண்ணி பிடிக்கிறாங்க, பழுப்பு போட்டு கொடுத்துருக்காங்களா,
இல்லையான்றது இந்த தெருவில் இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம கேட்டால் மட்டும்தான் தெரியும். இல்லை வேறு எந்த வழியில் இவங்க குடிக்கிறது தண்ணி பிடிக்கிறாங்க. புதுமனையில் பாதி நம்ம வந்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே. இந்த தெருவில் போட்டு கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு இந்த வீட்டில் இருக்க அம்மாங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எந்த நிலைமைன்னு. அம்மா நீங்கள் எப்படி குடிக்கிறது தண்ணியெலாம் எப்படி பிடிக்கிறீங்க? உங்களுக்கு பழுப்பு போட்டு கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் போட்டு கொடுக்கீங்களா? பைப் போடலங்க, எங்களுக்கு பைப் போடல. அந்த தெருவில் போவோம் ஓட்டு போட்டுக்கிறாங்க, பாதி ஓட்ட போட்டுக்கிட்டு பாதி போடல. திரும்ப எல்லாம் பூரா ஓட்டு போட்டு அப்புறம் பைப்பு போட விடுவாங்க தண்ணி பிடிக்க. நாங்கள் இங்கே தேங்கல் தான் பிடிக்கிறோம். நாங்கள் நாங்கள் அஞ்சு நாங்கள் நாலு ஓட்டு தானோம். நாங்கள் சின்ன அப்புறம் ஊர் காட்டல. நாங்கள் நாலு ஓட்டு இந்த நடுவுல ஏதாச்சும் இப்ப இருக்கிறவங்க யாரா சரி பண்ணி கொடுத்துருக்காங்களா? இதை சரி பண்ணி கொடுப்பாரு. கெட்டு போச்சுனா அவர் சாலு பண்ண ரொம்ப சொல்ல வர்றது. அவர் தான் சவுரு பண்ண சாலு பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் மித்தங்க அப்புறம் ஆறு அவங்க வந்து சீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க சீட் பண்ணி விடுவாங்க. அதான் இங்க இருக்க வீட்டுக்காரங்க எல்லாரும் இந்த டேங்க்ல பிடிக்கிறீங்க. ஆமா. உங்களுக்கு போதுமான அளவா இருக்குங்களா? எங்களுக்கு கொஞ்சம் போதுமா தண்ணி இருக்குதே. இன்னும் அங்கங்க பைப்பு போட்டாங்கன்னா இந்த மூணு தெருக்கு நாலு தெரு எங்களுக்கு இந்த போதும் தண்ணி. என்ன வேணா வருது. இப்ப வந்து தண்ணி மழை காலத்துல காஞ்சிட்டா தண்ணி நான் ஊத்தும். இன்னொரு குழம்பு புடிச்சிடுவாங்க. பின்னால தேமாறணும். அப்புறம் இன்னும் ஒரு பத்து பொருள் போனா தண்ணி இதில் கிடைக்காதுங்க. அது ஒண்ணுதான். இந்த வீட்டு சைட்ல இந்த தெருவுல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க யாருக்கும் தண்ணி பழுப்பு கிடையாது. இந்த கவுன்சிலர் சக்தியில அவர் போட்டு கொடுத்தாரு. அதே நேரத்துல இப்ப இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தலைவர் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இந்த டேங்க்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு செலவு ஒரு உடஞ்சிடுச்சுன்னா அதை உடனுக்கு உடனே இந்த மக்கள் சொன்னாங்கன்னா உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துறாங்க. சிவா தலைவர் வந்து சரி பண்ணாருன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களோட முக்கிய கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இருக்கு. அதே மாதிரி எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் வீட்டுக்கு வீட்டு பழுப்பு போட்டு கொடுங்க மட்டும்தான் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதை மட்டும் சரி பண்ணி கொடுக்கணுன்றதா இந்த கோரிக்கையா இருக்கு. ஓகே, இவங்க பிடிக்கிற டேங்க் கூட நாங்க காட்டுறோம். இந்த தெருவுல எங்கேயுமே பழுப்பு கிடையாது. அடுத்த தெரு நாங்க காட்டுறோம், வாங்க பாக்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு 200 வீடு இருக்கும். 200 வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தண்ணி டேங்க நம்பிதான் இருக்காங்க. இந்த தண்ணி டேங்க்ல மட்டும்தான் அவங்க தண்ணி பிடிக்க முடியும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் கிராமத்தில் அவங்கவுங்க வீட்டுக்கிட்டே ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு பழுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில நேரத்தில் 4 பேர் 5 பேர் சேர்ந்து பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த புதுமனையில் பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த சைடில் பழுப்பு போட்டு கொடுக்கல. பாதி போட்டு கொடுத்துருக்காங்களா? இந்த ஒரே ஒரு தண்ணி டேங்கை நம்பி மட்டும்தான் இத்தனை வீட்டுக்காரங்களும் இருக்காங்க. அந்த தெருவில் போடல, இந்த தெருவில். அக்கா இந்த சைடில் உங்களுக்கு பழுப்பு ஏதாச்சும் போட்டு கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் வந்து சொல்லுங்கக்கா. உங்களுக்கு யாருக்குமே பழுப்பு வரல? ஓகே, வேற ஏதாச்சும் சொல்லிருக்காங்களா நாங்க போட்டு தரோம் அப்படின்னு? எப்ப போட்டு தரோம் சொல்லிருக்காங்க? ரோடு போட்டதும் போட்டு தரணும். அதாவது தலைவர் சொல்லிருக்காரு, கவுன்சிலர், அதாவது நம்ம ஆறுமுக கவுன்சிலர் வந்து சொல்லிருக்காரு, ஒன்றிய கவுன்சிலர் சொல்லிருக்காரு உங்களுக்கு பழுப்பு போட்டு தரோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. ஓகே, இப்ப வந்து இந்த சைட்ல இருக்கவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கோம் பழுப்பு வந்து இந்த இப்ப வந்து ரோடு போடுறதுக்கான வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. ரோடு போட்டதுமே நாங்கள் பழுப்பு போட்டுதரேன்னு சொல்லிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லிருக்காங்க தண்ணி பிரச்சனை இந்த டேங்க்ல வந்து பிடிக்கிறோம் வீட்டுக்கு வீட்டு போடல, ரோடும் போடுறேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா கவுன்சிலர் வந்து பழுப்பு போட்டு தரேன்னு சொல்றாங்க. வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்? வேற என்ன பிரச்சனை? தண்ணி பூரா வந்து கேகல் தெருவு பூரா இங்கதான் கொட்டை மாதிரி நிக்குது. அதுக்கு ரெடி பண்ணி தண்ணி போற மாதிரி வெயிட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். ஊரா தண்ணி இங்கதான் நிக்குது. வீட்டுக்கு வீடு தண்ணி போட்டு கொடுப்பாங்களா பழுப்பில்? இந்த புதுமனையில் கொஞ்சம் வீடு மட்டும் தான் போட்டு தரல. அது உங்களுக்கு நல்லா தெரியுமா? காலனியில் இருக்க ஊரில் ஒவ்வொரு தெருக்குள்ளேயுமே இருக்குது காலனியில். இந்த ஏரியாவில் என்ன தெரு தெரு அந்தாண்ட தெருவில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அந்த அந்த தெருவில் இருந்து இந்தாண்டைக்கு தெருவில் இன்னும் போடலை. இன்னும் 5-6 தெரு இன்னும் போடலை. ஓகே, இப்போ இந்த இந்த பகுதி மக்கள்கிட்ட என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா தண்ணி கூட இதுலேருந்து பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோடு போட்டதுக்கு
அதுவும் காதல் டைம்ல தண்ணியே வராது. ஆமா, இப்போ ஒரு மழை காலம்ன்றதால டேங்க்ல தண்ணி வருது. வெயில் நாள் வந்துச்சுன்னா சுத்தமா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆமா, அதனால என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் இந்த ரோடு போட்டதுமே பழுப்பு போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் இந்த புதுமணன்றது ரெடியா இருக்கு. காந்தி நகர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு தெருவிலுமே ரோடு போடணும் சொல்றாங்க. அப்புறம் விளிம்புல இருக்க ஒரு தெருவில் போட்டு வடிகால் அமைச்சு கொடுத்தாங்கன்னா இங்க நிக்கிற தண்ணி தேங்காம நின்று வெளியே போகும், சுகாதாரமா வாழ முடியும்னு சொல்றாங்க. இதான் ப்ளே பண்ணிட்டியா? இப்போ வந்து தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனைலாம் சொன்னாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஆமா, இதை ஒன்னு பண்ணி கொடுத்தாதான் வந்து இவங்க சுகாதாரமா இருக்க முடியும். இல்லைன்னா வச்சுங்களேன் ரொம்ப சீர்கேடு வரும். இந்த இடத்த பாருங்க, சுத்தமா நடந்தே போக முடியாது. ஐயா, நீங்க எப்படி போறீங்க வீட்டுக்கு? போறது வரது போயிட்டு இருக்கோம். லோல் போட்டு இதுதான் லோல் போட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் போறீங்க? அதுதான் போயிரு. அதாவது இதுல இவ்வளோ மோசமா இருக்கு இந்த இடம். இந்த இடத்துல கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க, இது இந்த பிரச்சனையில இருக்குன்றதால ஒரு பூச்சி போட்டு இருக்கோம், ஒரு பாம்பு, அந்த மாதிரி எந்த அளவுக்கு மோசமா இருக்கு நீங்களே பாருங்க. அதனால ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு இங்க ஒரு ரோடு போட்டு கொடுங்க. ரோடு போட்டு கொடுத்துட்டு ஒரு வடிகால் அமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு பழுப்பு போட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வழியில இருக்கும்போது எப்படி ஒருத்தவங்க வந்து இந்த வீட்டுல இருந்து அந்தாண்ட போவாங்க? இந்த ஓரமா தான் வருவாங்க. இப்ப பாருங்க, இத நீங்க தலைவர்கிட்ட சொன்னீங்களா? கவுன்சிலர் தலைவர்கிட்ட யாராச்சும் சொல்லிருக்கீங்க? சொல்லிதானே இருக்கோம், போறேன்னு சொல்றாங்க. அதோட சரி, இன்னும் போட கனவா இந்த ஒரு பதில் இல்ல, இன்னும் இல்ல. ஓகே, இப்ப பாருங்க, இந்த மாதிரி நிலைமை வந்து எந்த தெருவிலயும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. இதுல எப்படி போக முடியும் பாருங்க. ஒரு வண்டி வந்துச்சுன்னா சிக்கிக்கிட்டு தான் இருக்கும். இந்த வீட்டுக்காரங்க வழியை மறிச்சிட்டாங்கன்னா இன்னொரு வீட்டுக்காரங்களுக்கு போக வழியே கிடையாது. இதுல இதாங்க வழி. இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு நம்ம போகணும்னா அதுக்கு ஒரே வழி பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்தாகணும். ஆமா, அவங்க வீட்டு வாசலால் தான் அவங்க தண்ணி பிடிக்க போகணும். அவங்க இருக்கும்போது சரி, திடீர்னு அவங்க அவங்க விவசாயத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வீடு பூட்டுருவாங்க. இவங்களுக்கு போறதுக்கு வழியே கிடையாது. மழை நின்றுச்சு, அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சேறு மட்டும் இருக்கு. மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்கும், அவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த தெருவில். நீங்கள் தானே ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த வயதான் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த வயல வரது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி நிர்வாகம் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக சரி செஞ்சு கொடுக்குன்னு கேட்டுக்கிறோம். இந்த மக்கள் சார்பாக ஒன்றிய கவுன்சிலரோ ஊராட்சி மன்ற தலைவரோ சரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தெருவுல இங்க யாருக்குமே தண்ணி இல்ல தானே? யாருக்குமே இல்ல, இந்த ஒரு 4 தெருவு தண்ணி இல்ல. ஓகே, மழை பெஞ்சிச்சுனா இது வரைக்கும் தண்ணி நிக்கும்ன்றாங்க. இது வரைக்கும் தண்ணி நிக்கும். இங்க வாசருக்கு இது எப்போ இது வரைக்கும் தண்ணி வரும்? தண்ணி இது வரைக்கும். சரிங்க அக்கா, சரிங்க அக்கா, இந்த அளவுக்கு வரும். தண்ணி போறதுக்கு வழி இல்ல, அதனால போறது வழி இல்ல. போறதுக்கு இது ரோடு போட்டாதான் வழி. ஆனா ஆமா, ரோடு போட்டு கொடுத்து வடிகால் அமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணி போடு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குடிக்கிற தண்ணி நீங்க அங்கதான் போய் குடிக்கணும். வீட்டுக்கு வீடு போட்டு கொடுக்கல, யாருமே போட்டு தரல. புதுமனையில என்ன பிரச்சனை? சரிங்க சரிங்க, புதுமனையில என்ன பிரச்சனைன்னு முழுக்க முழுக்க நம்ம பார்த்தாச்சு. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் கிராமத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஒவ்வொரு தெருவா நம்ம பார்த்தாச்சு. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஊராட்சி நிர்வாகத்திடமோ அரசு அதிகாரிகளும் கொண்டு போய் சேர்க்கணும். இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வாங்க, அப்படியே போய் பாத்துருவாங்க. ஒரு மின்சார வசதி கிடையாது. ஆமா, அது வந்து பக்கத்து தெருவுல இருந்து ஈத்துட்டு வர மாதிரி. அப்படிதான் ஈத்துட்டு வர. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாலை வசதி. மூணாவது பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல. மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்கும். இதோட நிக்கும் தண்ணி. அந்த நீ பாத்தியா, அந்த ரோடு தண்ணி மழை இந்த வீட்டோட நிக்கும். மழை பெஞ்சுனா. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த புதுமனையிலயும் பார்த்தாச்சு, ஒட்டுமொத்த கிராமத்திலயும் பாத்துருக்கோம். ஒரு சில இடத்துல விட்டுருப்போம். மத்தபடி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊராட்சி எந்த நிலைமையில இருக்குன்னு ஒட்டுமொத்தமா கலாய்வு பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதை கண்டிப்பா அரசு அதிகாரிகள்ட்டையும் ஊராட்சி மன்றத்தையும் கொண்டு போய் சேர்ப்போம்.
அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ட்டு மிக தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.